வழங்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் வெற்றிகரமாக 37வது நாளுக்குள்ள வந்துட்டோம். பல சகோதரர்கள் உறுதியை கடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாள் பிரம்மச்சரிய பயணத்துல நீங்க கடந்து வந்துட்டு இருக்கும் போதும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளையும் நல்ல வாழ்ந்து வாழ்ந்து கடந்து வாங்க, சரிங்களா? அப்படியே ஓடலாம், 40வது நாள் 50வது நாள் போயிட வேண்டாம். இருக்கும் நாளில் உங்களிடம் இருக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முடிந்த அளவு தவத்திலும் அமைதியிலும் நிலைச்சு உங்கள் வாழ்க்கையில எதையேனும் ஒண்ணு இந்த சமுதாயத்துக்காக சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுடைய பணியில் உங்களுடைய லட்சியத்துல ஏதாவது ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சு வச்சுட்டே வாங்க, சரிங்களா? ஒவ்வொரு நாளுமே வந்து நம்முடைய பயணத்துல ஒரு சின்ன ஸ்டெப்பாச்சு பாசிட்டிவா எடுத்து வைங்க. அப்போ இந்த பயணம் வந்து கொஞ்சம் முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும், சரிங்களா? அவசரப்பட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு சோம்பேறித்தனப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை கவனம் செலுத்தி ஆற்றல் விரயம் பண்ணி இப்படி நெகட்டிவா உள்ளுக்குள்ள போயிடாம கொஞ்சம் பாசிட்டிவா வந்துருங்க. நான் இந்த வீடியோல சகோதரர்களிடம் ஒரு சின்ன அறிவிப்பு. பல சகோதரர்கள் இந்த கட்டணம் கட்ட முடியல, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்றீங்க இல்லையா, நான் உங்களிடம் ஒரு பணியோடு சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு ரெக்வஸ்டாட்ட வைக்கிறேன். நீங்க என்னை வந்து celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. உங்களிடம் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கு, இணையதள வசதி இருக்கு அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. பல கல்லூரி மாணவர்களுமே வந்து இலவசமா பயிற்சியில் இருக்கீங்க இல்லையா, உங்களிடம் கம்ப்யூட்டர் இருக்கு, உங்ககிட்ட நேரம் இருக்கு அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து celibacy கம்யூனிட்டிக்காகவே புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மல்டிங்குவல் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் மொழியில நம்ம எவ்வளவோ சகோதரர்களிடம் நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். எல்லாவற்றையுமே பல்வேறு மொழிகளில் நம்ம மாற்றம் பண்ணி ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு இருக்கோம், ஆச்சுங்களா? அதை நான் வெளிப்படையே இப்ப யார்கிட்டையுமே நான் அறிவிக்கல, இதுதான் பண்றேன் அதுதான் பண்றேன்ட்டு. நேரம் இருக்கும் சகோதரர்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆயினும் இணையதளத்துல உங்களுக்காக நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக செலவிட முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னை இமெயில தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து உங்களுக்கான உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல ஒரு 2 மணி நேரத்திற்கான பணிகளை ஷெட்யூல் பண்ணி நான் தரேன். இந்த 144 நாள் சேலஞ்சு முடிவதற்குள்ளாக அந்த கம்யூனிட்டியை சிறப்பாக முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எனக்காக ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அதுல எனக்கு துணையா வர விரும்பும் சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. பொருளாதார ரீதியா என்னால பெருசா சப்போர்ட் பண்ண முடியாது, ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுல சர்வருக்கு இணையதளத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாவற்றையுமே மேனேஜ் பண்ணி பல சகோதரர்களும் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயமே நம்ம பண்ணாலும் அதற்கான தேவைகள் நிறைய இருக்கும். உழைப்பதற்கு விருப்பம் இருப்பவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செல்ல 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 அந்த இணையதளமும் நல்ல ஒரு பலருக்கும் பயனளித்து பலரும் பல்வேறு வகையாக பயிற்சிகள்ல எல்லாத்துலயும் கலந்து கொள்ளும் போது நிரந்தரமாகவே அதை தொடர்ந்து நடத்துவதற்கான சப்போர்ட் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ள சேர்த்திக்குவோம். ஆனா இப்போதைக்கு என்னோடு இணைஞ்சு நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன், எதையும் எதிர்பார்ப்பு எல்லாம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி நீங்களும் என்னோடு இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு விரும்புனீங்கன்னா, நேரம் இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டரும் இணையதளமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த பிரம்மச்சரியம் சார்ந்த விஷயங்களை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதுனால பிரம்மச்சரிய பயணத்துல நிலைக்க இயலாம கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்க முடியும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் எல்லாம் வேண்டியதில்லை, ஒரு 2-3 பேர் கேப்பபிளா வந்தா போதும். இந்த வேலைகளை வந்து நம்ம வேக வேகமா எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. ஆனா எனக்கு கேள்வி, நான் இப்போ நிறைய சின்ன புள்ள கூட பார்க்காம ரேப் பண்றாங்க, சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம தப்பான விஷயங்கள் பண்றாங்க, ஒரு பாவம் செய்யாதவங்களை கொலை பண்றாங்க, ஒரு பாவமும் செய்யாதவங்களை கொலை பண்றாங்க, இது நடக்கிறது, இது நடக்கிறப்போ கடவுள் ஏன் காப்பாத்த வரமாட்டேறாரு, அவங்க எந்த தப்பு பண்ணாதவங்க தானே, அண்ணா நான் 4 பேருக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணா நமக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் பாக்குறப்ப கடவுளை இல்ல போல அப்படின்னு நினைக்க வைக்குது. வாழ்க வளமுடன். கடவுள் அப்படிங்கிறவரு வெளி உலகத்துல இருக்காருன்னு யார் சொன்னா? இருக்காரு, இருக்காருன்னு நினைச்சா இருக்காரு, இல்லைன்னா இல்லை. ஆனா வெளி உலகத்துல இத்தனை தத்துவாத்மா சொல்றீங்களே, அப்புறம் அந்த வாரம் அசைவம் சாப்பிட்றதுக்கு போயிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு உயிர் ஏதோ ஒரு குடும்பத்தை நீங்க அழிச்சிருக்கலாம். இப்ப மனித உயிர்கள் மேல மட்டும்தான் அன்பு, பிற உயிர்களை மனுஷன் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்ப நம்ம கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல கூட கோடான கோடி உயிரினங்களை அழிச்சிட்டு தான் அதுல இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த லேப்டாப்ல, இந்த மைக்ரோஃபோன் இது உருவாகிறதுல, இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் எத்தனையோ உயிர்களையும் வதைத்து தான் நம்ம உட்காந்தே பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஊனிலே உயிர் தெழுந்த பித்தன் காணும் ஈசனே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி
இறைவன் வந்து தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் எல்லாமே இறைவனாகவே இருக்கிறான். நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் தவறா நடந்து கொள்ளும் அளவுக்கு பக்குவம் இல்லாத அளவுல இந்த சமுதாயம் இருக்கு ஆச்சுங்களா. அது தப்பு நடந்துருச்சுன்னா மட்டும் ஐயோ குழந்தைகிட்டே இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானேன்ட்டு அந்த அந்த ஆம்பளை பார்த்து திட்டுறாங்க. ஆனா அந்த ஆம்பளை பையன், அந்த தப்பு பண்ண பையன் இந்த மாதிரி வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் நம்மள மாதிரி சமுதாயம் தானே காரணம், சொல்லுங்க பாக்கலாம். அதாவது தாள துடக்கி தடுக்க இலாவிடில் பூளை நுழைந்தவர் போகின்றவாறே அப்படிங்கிற மாதிரி, அதாவது தவறான வழியில போயிட்டு இருக்கிற மக்களை தடுத்து நிறுத்தி நல்ல விஷயங்களை சொல்லி சரியான பாதையில திருப்பாம விட்டா அவங்க பாசி குளத்தில் விழு கல்லா மனம் மாதிரி இந்த அழு நாத்தம் பிடிச்ச அந்த அசிங்கமான விஷயத்துக்குள்ள போய் விழுந்த கல்லாத மனதோடு போய் இந்த பாசி குளத்துக்குள்ள விழுந்தா மேலே வர முடியாது, வலிக்கு வலிக்கு உள்ள போயிட்டே இருக்கும். அப்படியும் எடுத்துக்கலாம், பாசி குளம் அப்படிங்கிறது இனப்பெருக்க செயல்பாடுகள்ல அந்த விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி இந்த கல்லாத மனம் போய் பாசி குளத்துக்குள்ள விழுந்து சீரழியுது. அதுக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டியது யாரு? இந்த சமுதாயம். சமுதாயம், சமுதாயத்தை நிர்வாகம் பண்றவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். அது முதல்ல எல்லாம் யார் கொடுத்துட்டு இருந்தாங்க? அரசாங்கமாகட்டும், அரசர்களாகட்டும், மன்னர்கள் காலத்திலாகட்டும் கல்வி அறிவு கொடுத்தது குருமார்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. கல்வி அறிவு கொடுத்தது யாரு கொடுத்தாங்க? சித்தர்கள் வழியில கல்வி முறைகள் போயிட்டு இருந்தது, குருமார்கள் வழியில் போயிட்டு இருந்துச்சு. எல்லா நாட்டிலயும் அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரியே மருத்துவமும் அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதனால சைட் எஃபெக்ட் இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத நல்ல முறையில எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருந்தது. இப்ப யாருக்கிட்ட இருக்குது இதெல்லாம் சொல்லுங்க? யார் சாராய கடை நடத்துறாங்களோ அவங்கதான் கல்வி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ யார் சாராய கடை நடத்துறாங்களோ அவங்களதான் நம்ம மன்னர்களை தேர்ந்தெடுத்து விடுறோம். தேர்தல் சமயத்திலே மட்டும் மக்களுக்கு மொத்தமா பைத்தியம் பிடிச்சிரும். மத்த நேரங்கள்ல கடவுள் இருக்காரா இல்லையான்லாம் பேசுவாங்க. நீ யாருப்பா, என்னப்பா பண்ண, யாருக்கு ஓட்டு போட்ட, எப்படி என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா பைத்தியங்களை போல ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் இந்த சமுதாயம் வந்து மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். யாரையும் குறை சொல்ல முடியாது. மக்களின் தகுதிக்கு தகுந்த மன்னர் வந்து சேருவாங்க, மன்னரின் தகுதிக்கு தகுந்த மக்களும் இருப்பாங்க. ஒன்றும் சொல்றது இல்லை ஆச்சுங்களா. ஒரு மனிதன் தவறான வழியில போயிருக்கா அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அதுக்கான தவறு நம்ம மேலையும் இருக்கு, நம்ம சமுதாயம் அப்படி இருக்கு. சரி, கடவுள் ஏன் வரல அப்படின்னு கேட்டா, கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க காப்பாத்திக்கிற சொல்லியே கொடுக்கலையே. கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு. நமக்குள்ள இருக்கிற கடவுள்னா என்ன? தமிழ்லயே வந்து வேற எந்த மொழியில இருக்கோ இல்லையோ தெரியல, தமிழ்ல செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு வார்த்தைகள். கடவுள்னு நீ பேசுறையே கடந்து உள்ள போயிட்டு இருக்கிறியா வெளியில பார்த்துட்டு இருக்கிறியான்னு ஒரே வார்த்தையில முடிஞ்சிருச்சல்ல. கடவுள்னாலே நான் உனக்கு உள்ள இருக்கிறதா கடவுள் அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்புறம் நீ வெளியில போய் என்னதை தேடுறது? வெளியில போய் கடவுள்ல எப்படி தேடுறது? கடவுள் கடவுள் தான், கடந்து உள்ளதான் போய் தேட முடியும். கடந்து உள்ள போய் தேட வேண்டிய விஷயத்த வெளியில வள்ளியா வள்ளியான்னு கேட்டா, ஏற்கனவே வெளியில் சுத்திட்டு இருக்கோம், இப்ப உள்ள போய் தேட வேண்டிய விஷயத்தையும் வெளியில வள்ளியான்னு கேட்டா இறைவன் என்ன பண்ணுவாரு? தப்பு பண்றதுக்கு காரணம் சமுதாயம் தான். அதுல இருந்து திருந்தி மேல வரணும். மேல வரணும்னா என்ன பண்ணணும்? தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு வந்துதான் ஆகணும். கடுமையான தண்டனைகள் வந்து ஆகணும். அதுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் மட்டும் பத்தாது ஆச்சுங்களா. விதையை போட்டு அதை முளைச்சு அது வந்ததுக்கு அப்புறம் விசைச்செடி வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய விளைவுகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த செடியை வெட்டிடலான்னா முடிஞ்சு போச்சா? அந்த செடி பல விதைகளை போட்டு வச்சிருக்கேன், நீ அந்த விதைகள்லாம் வருமே, அதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது? ஸோ அதனால வெளி உலகத்தை பத்தி நீங்க வந்து ரொம்ப கவலைப்படாம உங்களுக்குள்ள பிரம்மசரி ஒழுக்கத்துல நினைச்சு நீங்க தவத்தில் ஆழ்ந்து நம்ம ஒழுக்கத்திலும் சரியான பாதையிலையும் போயிட்டு இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கும் சுற்றுச்சூழல்கள் மாற்றம் அடைவதை நம்மளே பார்க்கலாம் சரிங்களா. நம்ம வலிமை இல்லாம போகும்போது தான் வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்குது. நம்ம நமக்குள்ளாக ஒடுங்கி இருக்கும்போது வெளியில என்ன நடந்தாலும் பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை. திருமூலர் எதுக்கு தான் அழகா சொல்லுவாரு, என்ன அரசரும் அமைச்சரும் எல்லாரும் மக்களும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ப துன்ப வெளி விஷயங்கள் இதுல உழன்று கொண்டிருந்தாங்க, ஆனா இமைத்தடியாது இருந்தார் தவத்தாரே அப்படின்றாரு ஆச்சுங்களா. அந்த காலத்திலேயே மன்னரும் மனைவி மன்னர் உலகம் எல்லாமே ஆசையின் பாட்பட்டு ஓடி உழன்று கொண்டிருந்தாங்க, ஆனா அதெல்லாம் நிலை இல்லாத விஷயம், இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இமைய கூட அடிக்காம தவத்துல ஆழ்ந்துட்டு இருந்தாங்க தவத்தாரே அப்படின்ட்டார் சரிங்களா. சோ நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை, வெளியில வந்துருங்க. அது வெளி உலகத்திலேயே இப்ப கடவுளை தேடுறதை விடுங்க, உங்களுக்குள்ள பாருங்க, உங்களுக்குள்ளேயேதான் இருக்காரு எல்லாமே ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நைஷ்டிக பிரம்மச்சரியா சிரோன்மணி இருந்தால் மட்டும்தான் மனிதன் வாழ்வில் வெற்றி பெற முடியும். இங்கு பிரம்மச்சரியம் இல்லாமல் எதையும் சாதிக்க இயலாது. திஸ் இஸ் மை ஸ்ட்ராங் சஜஷன். மேரேஜ் என்பது விபாதாரமே, லைசன்ஸ் ஃபார் விபச்சாரமே. ஓகே, லைசன்ஸ் ஃபார் காமம், லைசன்ஸ் ஃபார் செக்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஸ் லைசன்ஸ். ஃபர்ஸ்ட் நைட்ல செக்ஷுவல் இன்சிடென்ட்,
அதற்கு சிவம் கொடுக்கும் பனிஷ்மெண்ட் தான் குழந்தை. இதுதான் உண்மை. சிங்கிளாக அதுவும் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எக்ஸாம்பிள் ஹனுமான், பீஷ்ம பிதாமகர், பரசுராமன், வாஜ்பாய், அப்துல் கலாம், விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, அவ்வை மூதாட்டி, மகாத்மா காந்தி, ஆஃப்டர் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், நரேந்திர மோடி, கிருஷ்ணர், ஆதிசங்கரர், காஞ்சி பெரியவர், ரமணர், ஏகபத்தினி விரதன். அடுத்தது வீடியோவில் சொல்ல வேண்டாம், மிஸ் மை ரெக்வஸ்ட், பிகாஸ் இட் இஸ் மை சஜஷன் ஒன்லி. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரி. இது ரொம்ப நல்ல விஷயமே, உண்மையை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து உங்க பெயர் நான் குறிப்பிடல, பட் இது உண்மைதானே. பிரம்மச்சரியத்தில் இருந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் சிக்கினவங்க அதற்கான பலன்களை அனுபவிச்சுதானே ஆகணும், ஆச்சுங்களா? அதாவது விட்டதும் கற்ப உற்பத்தி கருவிலே அப்படின்ட்டார் திருமூலர். அது ஆற்றலை விட்ட உடனே வினை ஆரம்பிச்சாச்சு. வினை நம்ம கிட்ட இருந்த வினை நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கொண்டு வர முடியும். ஆற்றல் விரயம் பண்ண பின்னாடி உருவான வினையை யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும்? விட்ட தொட்டதும் கற்ப உற்பத்தி கருவிலே, சாரி, தொட்டதும் கற்ப உற்பத்தி கருவிலே அப்படின்ட்டார். அப்போ இந்த மாதிரிதான் ஆற்றல் விரயம் பண்ணா அடுத்தடுத்த வினைகளுக்கு நம்ம தயாராக வேண்டியதுதான். அப்போ குடும்பம் ஒன்றாகும், அதுக்கான பொருளாதாரம், அதுக்கு தேவையான விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஓட்டம் ஆரம்பிச்சிருதுல்ல. 10 நிமிஷம் இன்பத்துக்காக 10-15 வருட உழைப்பு போகுதில்ல, வாழ்க்கை போயிருதில்ல. யோசிச்சு பாருங்க, 15 வருட தூக்கி சிறையில வச்ச மாதிரியான வாழ்க்கை, 10 நிமிடம் 15 நிமிடம் இன்பத்துக்காக போயிருதில்ல. அந்த இன்பத்துக்கு, இன்பத்தை ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றதுக்காக அங்க ஒரு போட்டி, அங்க ஒரு நிகழ்ச்சி, அங்க ஒரு கொண்டாட்டம், அப்படியெல்லாம் மனிதனை மயக்கி ஏமாத்தி உள்ள கூட்டிட்டு போய் வச்சு மொத்தமா ஒரு பர்பஸ் இல்லாத வாழ்க்கைக்குள்ள போற மாதிரி ஆயிருதுல்ல. அது என்ன பண்ண முடியாது, வெளி உலகம் அப்படித்தான் இருக்கு. அதனால நம்ம வந்து உஷாரா நைஷ்டிக பிரம்மச்சாரியன் நீங்க சொல்றீங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கான காலகட்டங்கள்லாம் வந்து கடந்துருச்சு, ஆச்சுங்களா? காலகட்டங்கள் வந்து மாறிட்டு இருக்கு, ஆனா திரும்பும் சரியாகும். இப்போ அபரிமிதமான விதைகள், இப்போ 1 ஏக்கருக்குள்ள 2 ஆலமரம் இருந்தா நல்லா வரும், 1 ஏக்கருக்குள்ள 500 ஆலமரம் இருந்தா எல்லா மரமுமே, எந்த மரமுமே நல்லா வர முடியாது. அந்த மாதிரி மக்கள் தொகை பெருகி போய் பிற உயிர்கள் எல்லாம் வாழ்றதுக்கு வழி இல்லாம பண்ணி நான் மனுஷன் மட்டும்தான் வாழ்வன்ட் ஆகி நெருக்கடி ஆகும் போது எல்லா யாருமே வலிமை இல்லாத மாதிரி தானே இருக்க முடியும் இந்த சமுதாயத்துக்குள்ள. அதுவும் பாத்தீங்கன்னா கட்டடங்கள் நிரம்பிய ஒரு பூச்சாண்டி ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி அது பெரிய ஒரு கட்டட நரகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு நாமளே சமாதிகளை கட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயற்கைங்கிறதே போயிடுச்சு இல்ல, சொல்லுங்க பாக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும், ஆச்சுங்களா? பிரம்மசரி ஆற்றல் அப்படி சேமிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான பரப்பளவு நம்ம கிட்ட இல்லையே இல்ல, சமுதாயத்துல இல்லையே இல்ல, நெருக்கடிக்குள்ள வாழ்றோம்ல. அப்போ அப்பவுமே ஆற்றல் மாறி 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 டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆகி பலவீனமாவே தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆகவே சகோதரரே, நீங்க சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான், இதுல ஒன்றும் தவறா எனக்கு தெரியல, இது எல்லாருக்குமே தெரியும். வாழ்ந்து வளமுடன். ஆனா நான் ஐ எம் ஃபாலோயிங் 144 நாள் சேலஞ்சு. ஐ ஹாவ் அ க்வெஸ்டியன். ஐ எம் ஷேரிங் திஸ் சேலஞ்ச் டு மை ஃப்ரெண்ட். ஐ எம் டூயிங் மெடிடேஷன் பிராக்டிஸ் காட் தீக்ஷா. தே ஆர் ரெடி டு டூ விந்துஜயம் பிராக்டிஸ் டியூ டு ஃபினான்சியல் ப்ராப்ளம் அண்ட் பட் ரெடி டு டூ மெடிடேஷன் 10-15 minutes breathing, watching meditation. Is it okay enough for them? Will they get benefit of 144 days celibacy? 144 பிரம்மச்சரிய பயணத்திற்கான பலனை நீங்க ஒரே ஒரு நாள் பிரம்மச்சரியம் கடந்தா கூட இம்மிடியட்டா இறைவன் உங்களுக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. சரியான டிரான்ஸ்மியூட்டேஷன் வேலைகளை மட்டும் பண்ணிட்டு இருங்க, பிரயோஜனமான வேலைகளில் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரம் இல்லை, அதனால விந்துஜயம் பயிற்சி கலந்து கொள்ள இயலவில்லை அப்படிங்கிறீங்கன்னா தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்கல, நம்முடைய கம்யூனிட்டி வளருவதற்கு நீங்க ஏதாச்சும் ஒரு விதத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க பொருளாதாரமா எனக்கு பயிற்சிகளை கட்டணம் கட்டியே இணைஞ்சா கூட நம்ம வந்து அதை எதுக்கு பயன்படுத்துறோம்? நம்ம திருக்கோயில் செலவுகளுக்கு பண்ணுவோம், வெப்சைட் இணையதளத்துக்கு பண்ணுவோம், இதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். 1 ரூபாய் எச்சா வந்தாலும் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம், நான் வேற என்ன செலவு பண்ண போறோம், ஆச்சுங்களா? சோ 10 சகோதரர்கள் சேர்ந்தா அங்க அதை வச்சு எதனாச்சும் பண்ணிட்டோம்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். அப்படிதான் சிவ தவலிங்கேஸ்வரரும் வந்தாரு. அந்த மாதிரி நீங்க உங்களால் பொருளாதாரத்துல கட்டணம் கட்ட முடியலன்னா என்னை தயவு செஞ்சு இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. இப்போதைக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, நம்முடைய கம்யூனிட்டி வந்து இன்னும் பலரிடம் கொண்டு சேர்த்ததுக்காக சில வேலைகள் இருக்கு. கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க, கொஞ்சம் வாழ்க்கையில சமுதாயத்துக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும்னு விரும்புறவங்க தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம வந்து ஒரு 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 டீமாகத்தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தவலிங்கேஸ்வரருக்கே வந்து எத்தனையோ சகோதரர்கள் வந்துதான் நம்ம பண்ணோம். அதே மாதிரியே இந்த செலிபஸி கம்யூனிட்டி இணையதளத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எனக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல விஷயம் தெரிஞ்ச சகோதரர்கள் எனக்கு கூட இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்க.
நீங்க பொருளாதாரம் இங்க தேவையில்லை, வேலை செய்யறதுக்கான ஒரு பக்குவமும் அமைதியும் யாராச்சும் வந்து அவர் சொல்லிட்டாரே அதுக்காக நம்ம வர்றோன்ட்டெல்லாம் யாரும் வராதிங்க. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரமாச்சும் தினமும் ஒதுக்க முடியும், ஒரு 2 மணி நேரமாச்சும் உங்களால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாசத்துக்காச்சும் வேலை செய்ய முடியும்னு ஒரு ஏன்னா அதை டீச் பண்ணணும், சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கே கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிரும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 மாசமாச்சும் நீங்க அதுல பணியாற்றுறதுக்கு நேரமும் வாய்ப்பும் சூழலும் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டீங்கன்னா போதும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. தயவு செஞ்சு நீங்க 18 வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா 90 நாள் 80 நாள் 50 நாள் எல்லாம் பிரம்மசரியத்தில் வந்துட்டு திடீர்னு நைட் ஃபால் ஆகுது, வெட் ட்ரீம்ஸ் எல்லாம் ஆகுதுங்கும் போது எனர்ஜி அப்படியே போயிடும். விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் பண்ண டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டு இருப்போம், நைட் ஃபால் ஆனாலும் வெட் ட்ரீம்ஸ் ஆனாலும் எனர்ஜி நமக்குள்ளாக கன்சியூம் பண்ணிட்டோம். வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மோர் குண்டா கமந்தா பெரிய பிரச்சனை இல்லை இல்லைங்க. பாலே கமந்துச்சுன்னா பால் கமரும் போது அதுல இருக்கிற எனர்ஜியும் அதுல போகுது இல்ல. அதே நம்ம தயிர் பண்ணி மோர் பண்ணி வெண்ணெய் நெய்யெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மோர்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மோரை நம்ம சாதாரணமாக வெளியில கொண்டு போய் ஊத்துவோம், அந்த மாதிரி ஆயிரும். விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது பிரம்மச்சரிய பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சி பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சோ இங்க எல்லோரும் ஒரு கோழையாக ஒரு முதுகெலும்பு இல்லாதவர்களாக உள்ளனர். இங்கு யாருக்கும் செல்ஃப் எஸ்டீம் இல்லை. ஆல் இன் கண்டாமினேட்டட் வித் லஸ்ட், கிரீடு, செல்ஃபிஷ்னஸ். சுயத்தில் யாரும் இல்லை என்பதே உண்மை. சுயத்தை காமம் மறைத்து விட்டது. சுயமானது காமத்தை வென்று விடுமாயின் சக்சஸ் டெஃபினட்லி, பட் இட் இஸ் நாட் ஈஸி. ட்ரெய்னிங் மைண்ட் இஸ் சி தென் ஆல் சக்சஸ். வீடியோவில் நீங்க சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நல்ல கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சகோதரர்கள் வந்து இப்ப 144 நாள் சேலஞ்சஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமா வந்த எந்த கேள்வி பதில் எனக்கு நீங்க அனுப்புனீங்கன்னாலும் அது நம்ம கம்யூனிகேஷன் நான் உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நான் வீடியோலயே சொல்லிடுவேன். வீடியோலயே எல்லா விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் உங்க பெயர் படிக்க போறதுல பொதுவான விவாதங்களாக தான் போயிட்டு இருக்கும். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், நல்ல கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பிரம்மச்சரிய பயணத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஆகவே கமெண்ட்ஸ்ல அல்லது இமெயில என்னை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம எல்லாவற்றையுமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக, சகோதரர் வந்து பெயரோடு அனுப்பியிருக்கிறாரு. நான் பெயர் படிக்கல. 27 வயது, நான் 31 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன். இந்த 31 நாட்களின் பலன்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சோசியல் ஆன்சைட்டி சுத்தமா இல்லை. முன்பெல்லாம் ஆற்றல் விரயம் செய்து கொண்டிருக்கும் போது பொது இடங்களுக்கோ அல்லது கடை தெருவிற்கோ செல்லவே தயக்கமாக இருக்கும். இப்போது 31 நாட்கள் கடந்த பின் வெளியிடங்களுக்கு செல்ல தயக்கம் சுத்தமாக இல்லை. என்னால் சகஜமாக எங்கும் செல்ல முடிகிறது. மைண்ட் கிளாரிட்டி, மனம் மிகவும் தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வருவது இல்லை. நல்ல சிந்தனைகள் மட்டுமே மனதில் தோன்றுகிறது. மோர் பவர், முன்பெல்லாம் ஆற்றல் விரயம் செய்து எனது உடலை மிகவும் பலவீனப்படுத்தி வைத்திருந்தேன். இப்போது போதும் என்று சொன்னால் கூட என்னால் வேலைகளை சுலபமாக செய்ய முடிகிறது. களைப்பு என்பதே இல்லாமல் இருக்கிறது. ஏதோ சூப்பர் பவர் கிடைத்தது போல உணர்கிறேன். ஸ்லீப் அண்ட் வேக்கப், சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். முன்பெல்லாம் தூங்குவதற்கு மணி இரவு 12:30 ஆகிவிடும். இப்போது 9 மணி 9:30 மணிக்கு உள்ளாகவே தூங்கி விடுகிறேன். நல்ல தூக்கம் கிடைக்கிறது. செக்ஷுவல் தாட்ஸ் அண்ட் அர்ஜஸ் நாட் கம், காம எண்ணங்களும் காம சிந்தனைகளும் தூண்டுதலும் தோன்றவில்லை. அப்படியே தோன்றினாலும் அது நிலைப்பதில்லை. சொல்ல போனால் அதை நான் முற்றிலுமாக வெறுக்கவே ஆரம்பித்து விட்டேன். மொபைல் போனில் ஏதாவது ஒரு பெண்ணின் படம் வந்தால் கூட அது எனக்கு பெரிதாக எதுவும் தோன்றுவதில்லை, பாதிப்பதும் இல்லை. அடுத்தது, ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அப்கமிங், ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகமாக மனதில் எழத் தொடங்கின. சொல்ல போனால் ஆன்மீக தேடல் எனக்குள் அதிகரித்து விட்டது. இது போன்று ஏராளமான நன்மைகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இதற்கு முன் நான் அவ்வளவாக பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. இப்போது பிரம்மச்சரியம்தான் வாழ்க்கை என்று மனம் மாறிவிட்டது. இதற்கு காரணம் நீங்களும் உங்கள் செலிபசி சேனலும். வாழ்க வளமுடன். நன்றி அன்பான சகோதரரே. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கும் ஈசன் பார்க்க வேண்டும்ங்கிற அந்த தூண்டுதலை உண்டாக்குறதுனாலதான உங்களால இந்த சேனலை அவுட்டு இதெல்லாம் பார்க்க முடியுது. எத்தனையோ பேர் பாக்குறாங்க. நம்முடைய சேனல்ல ஆரம்ப கட்டத்துல ஒரு சில வீடியோக்கள்லாம் 1,000,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு. 100,000, 10,000 வியூஸ் வரைக்கும் எல்லாம் போயிருக்கு ஒரு சில வீடியோக்கள். அது ரொம்ப கேவலமான வீடியோக்கள்லாம் போயிருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து இதெல்லாம் பார்க்கணுங்கிற எண்ணம் வரப்போறது இல்லைங்களே. ஆனா ஒரு சிலரே வந்து பார்த்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கும் இறைவனே வந்து பார்க்க வச்சு திரும்பவும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கான ஊக்கம் கொடுத்து உள்ள வர வச்சிருக்காரு இல்லைங்களா. சோ அது
நான் தான் நான் என்னால அப்படிங்கறத விட உங்களுக்குள்ளாக இருக்கும் ஈசனின் அருள் தான் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உணர வச்சிருக்கு. பாருங்க, நல்ல கர்மாஸ் இருந்தாதான் இதெல்லாம் உணரவே முடியும். 30-35 நாள் வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 வயதுக்குள்ளாக இந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு இருக்கீங்கன்னா, உங்கள் எதிர்காலம் இன்னமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். தொடர்ந்து விடாப்பிடியாக வந்துருங்க, விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து பண்ணுங்க, தவமுறைகள் எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு வாங்க. ஒரு இன்னொரு 48 நாட்களை எல்லாம் கடந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமுமே நல்ல ஒரு மாற்றம் தெரியும், ஃபிளாட் லைன் நல்லா வரும். ஸோ எல்லாவற்றையும் அப்படியே கடந்து போகலாம். வாழ்க வளமுடன். ஆனா 70 நாள் பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிறேன். என் 21 வயது, ருத்ராட்ச மாலை அணிந்துள்ளேன். நான் தினமும் பிராணதவம் முத்திரை பதித்தல் செய்து வருகிறேன். ஒரு 25 நிமிடங்கள் வரை. நேற்று எனக்கு தூக்கத்தில் நைட் ஃபால் ஆனது. நேற்று முட்டை போண்டா சாப்பிட்டேன். இன்று நான் ஒன்றுமே இல்லாத விளையாட்டு விஷயத்துக்காக சிறிது அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டு விட்டேன். ஸோ ஹவு டு கண்ட்ரோல் ஏங்கர் அண்ட் ஐ ஃபீல் லைக் தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் நைட் ஃபால் அண்டு முட்டை சாப்பிட்டது அண்ட் டே பிஃபோர் ரீசன் ஃபார் தி ஏங்கர் ப்ளீஸ் ரிப்ளை அண்ணா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ருத்ராட்ச மாலையெல்லாம் அணிஞ்சு தவமெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சரிலாம் நல்ல விஷயம்தான். அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு வந்து முட்டை அது இதெல்லாம் சாப்பிட்ருக்கிறீங்க, அதுக்கு உடம்பு வந்து அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடுச்சு, நைட் ஃபால் வந்திருக்கு. அப்போ அது கோபம் வருது. மனுஷன் தானே நம்ம, ஆச்சுங்களா? என்னதான் இருந்தாலுமே மனிதர் தானே. 24 மணி நேரமும் நம்ம குரு நிலையிலேயே தலையிலேயே ஆற்றல் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை, உங்கள் உடலும் வந்து தேய்மானம் அடையும், வளர்ச்சி அடையும், வளர்ச்சிதை மாற்றங்களுக்கு ஆட்படும், புற உலக சூழ்நிலைகளுக்குள்ள வாழ்ந்துதான் ஆகணும். ஸோ அதனால இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்குங்க, அவ்வளவுதான். உங்கள் கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. உங்களுக்கு பதில் இல்லாம இப்போ ஒரு 70-80 நாள் பிரம்மசரியம் கடந்தவங்களோட கேள்வி பதில பார்த்தாலே பெரும்பாலும் அவங்களுக்கு கேள்வியும் இருக்கும், அதுக்கான பதிலும் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக ஒரு மெயில் போட்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரி தான், நீங்க சொன்னதுல உங்களுக்கே பதில் இருக்கு. அந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க, நல்ல ஒரு இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கோபம் ஏன் வருது அப்படின்னு, இந்த நைட் ஃபால் இந்த சூழ்நிலையில இருக்கிறது ஒரு ஃபிளாட் லைன் வர்றதுக்கான காரணம், ஆச்சுங்களா? ஃபிளாட் லைன் வர்ற சமயத்துல கொஞ்சம் வீக்கா ஃபீல் ஆகும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அன்னீசியா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு எமோஷனல் ஆகிறது தோணும். ஆனா நாள்பட நார்மல் ஒரு 2-3 நாள்ல சரியாயிரும். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்பவே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆனா வாழ்க வளமுடன். எனக்கு 17 வயது ஆகிறது. 220 நாட்களாக நோஃபேபில் உள்ளேன். ஆனால் அண்ணா, எனக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நைட் ஃபால் வருகிறது. இதை நினைத்து மிகவும் மன கஷ்டமாக இருக்கிறது. சைவ உணவுதான் உட்கொள்கிறேன். அசைவத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டேன். நான் இன்னும் பயிற்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. குழப்பமாக இருக்கிறது. பயிற்சிகளில் சைடு எஃபெக்ட் நிகழ்ந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இதை பற்றி தயவு செய்து கூறுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க வந்து நல்ல 17 வயசுல இருக்கீங்க. இந்த வயசு தான் சரியான வயசு. இது போன்ற இந்த பயிற்சிகள்லாம் 12-13 வயசுல இருந்து செய்யற மாதிரி பயிற்சிகள் தான், சரிங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம். தவறான விஷயம் செய்யறதுக்கு எவ்வளவோ பேரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம போய் தப்பு பண்றாங்க. எவ்வளவோ தவறான விஷயங்களுக்குள்ள சிக்கி இருக்காங்க. நீங்க 17 வயசாகி 200 நாளுக்கு மேல பிரம்மச்சரியம் போயிருக்கீங்க, ஆனா இன்னும் பயிற்சிகளுக்குள்ள இல்லைங்கிறீங்க. 17 வயசுல நான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருப்பேன் பயிற்சியெல்லாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க. தயவு செஞ்சு நீங்க பயிற்சிகள் செய்யுங்க. 200 வருடம் கடந்தது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நைட் ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது காரணமும் இதுதான். நீங்க பயிற்சிகளில் தாராளமா கலந்து கொண்டு முறைப்படி செஞ்சுட்டு வாங்க சகோதரரே. நீங்க கிட்டத்தட்ட 16 வயதுல இருந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களாம் தான் எதிர்காலத்தின் தூண்கள் மாதிரி, சரிங்களா? தைரியமா ஒரு தவறான விஷயத்துக்குள்ள இறங்குறக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் ஆகணும். நல்ல விஷயத்துக்குள்ள இறங்குறனாலும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் ஆகணும், சரிங்களா? பயந்துலாம் நம்ம சமுதாயத்துல எதுவுமே பண்ண முடியாது. நல்ல விஷயங்களுக்குள்ள போய் இந்த 220 நாள்ல நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு அதே சமயத்துல விந்துஜெயமும் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்க உடல் மாற்றமே வேற லெவல் இருந்திருக்கும். சோ நீங்க பயந்து ஒரு மாதிரி ஆயிருக்கீங்க, பரவாயில்ல, நீ தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல முதல் நாள் 2வது நாள் அப்படி மாறி மாறி போற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்முடைய பயணம் வந்து ஒரு திருக்கோவிலுக்கு மாலையிட்டு போறது மாதிரி. நான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல பல சகோதரர்கள் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நாம் ரொம்ப நாளா நாம் முயற்சி பண்ணோம். ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி ஒரு டெலிகிராம் குரூப்ல முயற்சி பண்ணோம். அது பெருசா நமக்கு சக்சஸ் வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடமாகற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் அதே மாதிரியே வாட்ஸ்அப்ல அதுவும் சரி வரவில்லை. ஆகவே நம்ம கம்யூனிட்டிக்காக நம்ம வேற வேற விதங்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். அதே சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவியா மட்டும்தான் இருக்கணும். அது ஏன்னா சிவத்தை தாங்கி இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு ஒருத்தரை மன ரீதியாக ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்படுத்திட்டு இருந்தா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு புது முயற்சியா எடுத்து மறுபடியும் செலிபசி கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கு எல்லா விஷயத்துக்குமே சிவமாக இருந்து எனக்கு துணையா இருக்கிற சகோதரர்கள், இந்த பயணத்துல இந்த விஷயத்திலயும் எனக்கு துணையாக நீங்க வரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இது உங்களுக்காக நம்ம பண்ற விஷயம்தான். இது பலருக்கும் பலருக்கும் போய் சேரணும். நம்முடைய தமிழ் மொழியில வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி கிட்டத்தட்ட 12வது சீசன்ல இருக்கும், 5 வருடமா பிரம்மச்சரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். உலகத்துல வந்து யாருமே இத்தனை சீசன்கள் போட்டு இவ்வளவு பிரம்மச்சரிய நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 90 நாள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 48 நாள் சேலஞ்சு 2, 3 மேல பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 12 சீசன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றும் பெரும்பாலுமே எல்லா வீடியோக்களும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி பேசி 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 பண்ணி அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம திருமூலரின் அருளினாலும் இறை அருளினாலும் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே பல்வேறு மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு பல்வேறு உலகத்தில் பல்வேறு மூலையில் இருக்கும் பல்வேறு சகோதரர்களும் இதைய வந்து இந்த விஷயத்த இதனுடைய உண்மைத்தன்மை அந்த சோர்ஸோட அந்த நம்ம இறை அருளினால் பலருக்கும் அந்த சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களும் எல்லோருக்கும் அதே ஒரு மொழி பாகுபாடு இல்லாத அளவில் போய் சேரணும். அதுக்கான முயற்சியும் நம்ம சிறு முயற்சியை மறுபடியும் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். இனி எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பிசிக்கலா இல்லை, இந்த மாதிரியான நம்முடைய சித்தர் விஷயங்களை எல்லாம் இனி ஒரு 100-200 வருடம் இந்த மனித சமுதாயம் தாக்குப்பிடிச்சு போகுது அப்படின்னா, இனி வரப்போற கொஞ்ச காலத்துக்கு மனித இனம் வலிமை அடைய வேண்டும் என்றால் பிரம்மச்சரிய கருத்துக்கள் எல்லா பக்கம் போய் சேர்ந்தே ஆகணும். நான் கம்யூனிட்டி இது தொடங்குறேன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக நம் சகோதரருக்கு பொருளாதார சப்போர்ட் அனுப்பிவிட்டார். என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன், நான் போனமா 2-3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இன்ஃபார்ம் பண்ணோன்னு அவரு சப்போர்ட் பண்றாங்க. நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்காங்க, இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கு. சில சகோதரர்கள் மினி குருகுலம் இந்த ஒரு பேட்ச் நம்ம நிறுத்திட்டோம். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்குதுங்க, மழையெல்லாம் வந்துட்டு இருக்கு, சரி நம்ம இந்த சேலஞ்சு முடிஞ்சு பாத்துக்கலாம்னு சொன்னோடனே பெரும்பாலான சகோதரர்கள் ஆனா நீங்களே வச்சுக்கோங்க, பணம் எனக்கு வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணாதீங்க அப்படி. அந்த இந்த அன்பெல்லாம் எங்கெங்க போக முடியும், எங்க போய் நம்ம கேட்கறது? அதுவும் இல்லாம நம்ம சகோதரர்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டா கூட நம்ம 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஆயிரும் ஆக்டிவேட் எல்லாம் பண்றதுக்கு. சகோதரர்கள் நான் கவனிப்பேன், லேட் ஆகிற சகோதரர்களை கவனிக்கிறது, கோவப்படுறாங்களா, பணத்தை அனுப்பியிருக்கிறாங்க இன்னும் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணல, கோவம் வருதா என்ன வருதுன்னு பார்த்தா கோவமா ஒரு சிலர் இது வரைக்கும் ஒரு 5-6 வருஷத்துலயே ஒரு 2-3 சகோதரர்கள் மட்டும் ஒரு கோவமா வருவாங்க, அப்படியே மெசேஜ் போட்டு ஏன்னா எனக்கு ஆக்டிவேட் பண்ணல அது இதுன்ட்டு அப்படியே மெசேஜில் வரும். நான் சகோதரரே அப்புறம் நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே பயிற்சியில கலந்துக்கிறீங்களா இல்லை பணத்தை திருப்பி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு ஆனால் பயிற்சியில கலந்துக்கிறேன். யாருமே யோசிச்சு பாருங்களேன், இந்த இறை பயணத்துல யாருமே பொருளாதாரத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. இருக்கிறவங்க இல்லாதவர்கள் கூட முடியலையே என்ன பண்றது அப்படிங்கிற அளவுல எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டா, இந்த சப்போர்ட் இல்லாம நம்ம ஒரு ஸ்டெப் கூட வச்சிருக்கவே முடியாது. நீங்க நம்ம இவ்வளவு தைரியமா ஒரு விஷயத்த செய்ய முடியுது, பேச முடியுது. நான் வந்து இப்ப பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறேன், இவ்வளவு உறுதியா ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க துணையா இருக்கிறீங்கிற காரணத்தினாலதான் என்னால முடியுது. ஆச்சுங்களா, எனக்கு இறையருள் உங்கள் வடிவத்தில் இருக்கிறதுனாலதான் நான் அது பண்ணவும் முடியுது. இன்னமும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போதே நம் சகோதரர் ஒரு சில சகோதரர்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போட்டாங்க, ஏன்னா இந்த சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக நம்முடைய செலிபசி கம்யூனிட்டி உலகம் முழுவதும் வந்து பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இறைவன் பாதத்துல வச்சிருக்கோம், ஆனா நம்ம பணியை செய்யலாம். இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவு காலம் முடியுதோ அவ்வளவு காலத்துக்கு நம்ம செஞ்சுட்டு வரலாம். ஸோ ஆகவே சகோதரர்களே தொடர்ந்து பயணிக்கலாம். கேள்வி பதில்கள் முடிஞ்சிருச்சு. இனி நாளைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவான கேள்வி பதில்கள் இருந்துச்சுன்னா பத்திரகிரியாரின் பாடல்கள், சித்தர்களின் பாடல்கள், மிஸ் ஆன பாடல்கள்லாம் நிறைய இருக்குங்க. திருமந்திரத்துல 3000 பாடல்கள் இருக்கு, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்களுக்கு மேல எஸ்என்டி இருக்கிறதெல்லாம் நம்ம பயிற்சிகள் அதுல இதுல எல்லா பக்கம் சொல்லியிருப்போம். அது எல்லாமே இன்னும் சேலஞ்சுக்கு நாட்கள் நிறைய இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சித்தர் பாடல்கள் முதல் கொண்டு நீ திரும்பவும் வந்து கேள்வி பதில்கள் எல்லாம் நீ இப்பதான் அமைதி அடைஞ்சிருக்கு, நீ நம்ம அதெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிப்போம், தொடர்ந்து பயணிக்கலாம். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் சகோதரர்கள் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நம்ம கம்யூனிட்டி தொடர்பாக அதற்கான ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டு கொண்டுட்டு போகலாம். ஒரு சில வாரங்களில் நான் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிட்டியை நான் அதை ரெடி பண்ணோன்னு உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ அது எல்லாருக்கும் ஓப்பன் அப் பண்ணி விடுறதுக்கான முயற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் முடியட்டும், தொடர்ந்து பயணிக்கலாம். அந்த ரிலீஸ் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லோரும் கலந்து பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லோரும் கலந்து பழகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மொழிகளை சேர்ந்தவர்களும் உள்ள கலந்து கொண்டு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஒரு புதிய கதவை திறந்து விட்டது போல நம்ம ஒன்று உருவாக்குவோம்.
தொடர்ந்து பயணிக்கலாம். அது ரிலீஸ் ஆகும்போது அதை பத்தி ஃபர்தரா பேசிக்கலாம். வாழ்க வளமுடன்.